எலாஸ்டிக் வச்சு இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து 2 to 3 வயசு குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா சைஸ் ஏஜ் குரூப்புக்குமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டோட உயரம் 20 inch எடுத்திருக்கேன், அகலம் 35 inch எடுத்திருக்கேன், எலாஸ்டிக் 16 inch எடுத்திருக்கோம். இடுப்போட சுற்றளவு நமக்கு எவ்வளோ வருதோ அதிலிருந்து 1 inch மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எலாஸ்டிக்கோட சைஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாரோட சைஸ்க்குமே நீங்கள் எலாஸ்டிக் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடுப்போட சுற்றளவில் 1 inch மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக்கோட சைஸ் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இதில் 1/4 inch உள்பக்கமாக மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பிசிர் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக 1/4 inch மட்டும் மடக்கிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 1/2 inch உள்பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே 1/2 inch தள்ளி தையல் போட போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம வந்து அகலம் எவ்வளோ அதிகமாக எடுக்கமோ அதை பொறுத்து எலாஸ்டிக்கில் வந்து நமக்கு சுருக்கு அதிகமாக கிடைக்கும். அகலம் வந்து முடிஞ்ச வரை உங்கள்கிட்ட இருக்க கிளாத்தை பொறுத்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஊக்க குத்திட்டு உள்ளே இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த எண்டுக்கிட்ட வரவும் நம்ம இந்த இடத்துல தையல் போட்டுறணும். அப்போ தான் நமக்கு எலாஸ்டிக் வந்து உள்ளே போகாது. இந்த எண்டில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தையும் உள்ளே நல்லா தள்ளிட்டு அந்த சைடு எண்ட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் தையல் போட்டுருங்க. இந்த கிளாத்தெல்லாம் ஒன்று போல் இழுத்து விட்டுக்கோங்க. அந்த சுருக்கு எல்லா சைடும் ஒன்று போல் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சு மடக்கிட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், கெட்ட பக்கம் வெளியே இருக்கணும். இந்த கிளாத் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து சுற்றி தையல் போட போகிறோம். 2 மடிப்பு வர மாதிரி இந்த மாதிரி சின்னதாக மடக்கிட்டு தையல் போடுங்க. சுற்றி ஒன்று போல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு சுருக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா முடிஞ்ச வர அகலம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 35 inch எடுத்திருந்தோம். இன்னுமே அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக்கில் வந்து சுருக்கு இன்னுமே நெருக்கமாக கிடைக்கும். பாருங்கள், ஸ்கர்ட் தச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.